பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் வழிகளை உணருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் வழிகளை உணருங்கள். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு தெரியுமா? நம்ம பெற்றோரோட அதிகமாக இருக்க நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை காலங்கள். இந்த விடுமுறை காலங்கள் தான் நம்ம பெற்றோரோட அதிக நேரம் நம்மளால் செலவழிக்க முடியும். இந்த விடுமுறை நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், நம்ம எப்படி ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நமக்காக கஷ்டப்படுற நம்ம பெற்றோர்களோட வழிகளையும் உணர்வுகளையும் காயங்களையும் நம்ம புரிஞ்சு கொள்வதே இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நிமிஷம் நம்ம அப்பா நம்ம அம்மா என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத போய் பாருங்கள். அவங்க வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமானது, எப்படி நம்ம வீட்டுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத நீங்கள் போய் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சிறிய சிறிய உதவிகள் செய்வதன் மூலமாக எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத உணருங்க. அதான் நான் சொன்னேன், பிள்ளைகளே, பெற்றோரின் வழிகளை உணருங்க. இந்த விடுமுறை நாட்களில் நம்ம அப்படி போய் அவங்க படுற கஷ்டங்களை பார்க்கறது மூலமாக அது நமக்கு பெரிய அஸ்திவாரமாகும். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா பெற்றோரோட வழிகளை உணரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். பெற்றோரோட வழிகளை உணரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த விடுமுறை நாட்களில் பெற்றோருக்கு உபயோகம் உள்ளதா, பெற்றோருக்கு உபகாரம் உள்ளதா, பெற்றோருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாட்களாக நீங்கள் மாற்றும்போது உங்களுக்கும் சந்தோஷம், பெற்றோருக்கும் சந்தோஷம். இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரே ஜீவன்கள் யாருன்னு பார்த்தா நம்ம பெற்றோர்கள். இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா நம்ம பெற்றோர்கள். அப்போ அந்த பெற்றோரோட வழிகளை உணரலாமா, பெற்றோரோட படுற கஷ்டத்தை பார்க்கலாமா, அதை உணரும்போது நம்ம வாழ்க்கைக்கு அது அஸ்திவாரமாக இருக்கும், அது நம்ம முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கும்னு சொல்கிறோம். இன்றைக்கே நீங்கள் இந்த பெற்றோரோட வேலை என்ன, தொழில் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அதில் இருக்க கஷ்டங்களை உணர்ந்து பெற்றோருக்கு உதவிகரமான பிள்ளைகளாக இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் என்று வாழ்த்து கிடைக்கும்.